நாங்கள் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அருமை தந்தையே, விசேஷமாக சுவாமி இன்றைய நாளிலே திருத்துவ வழிபாட்டை செய்வதற்காக நிறைமை அமைத்திருப்பதற்காக உங்க நன்றியுடைய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வல்லமை நிறைந்தவரே, நீரே சுவாமி தந்தையாக, மைந்தனாக, பரிசுத்த ஆவியாக எம்மோடு கூட இடைப்பட்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இணைந்து செயல்படுவதற்காக உமக்கு நன்றியுடைய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக சுவாமி இந்த திருத்துவ வழிபாட்டை நீரை முற்றிலும் முழுதுமாக பொறுப்படுத்தி உம்முடைய கிருபையினாலே சுவாமி இந்த வழிபாட்டில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய கிருபையினாலே வழி நடத்தியல்ல வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். நீரே சுவாமி இன்னும் அதிகமாக இந்த காலங்களிலே மோடு கூட இருந்து இந்த கொள்ளை நோயிலிருந்து எம்மை மீட்டு வழி நடத்தி உம்முடைய கிருபையினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தல் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாங்கள் 142வது பாமாலை பாடுவோம். பாமாலை 142. செய்வோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லா இதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லின் தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரப்புமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை யுத்தமாய் மகிமைப்படுத்தவும், எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியினால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியவரும். ஆமேன். நமது ரட்சகராகிய கிறிஸ்து திருவள்ள பற்றி சொல்லிய வார்த்தைகள் ஆவன, நம்முடைய தேவனாகி கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பணத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை.
இதற்கு உப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இதயத்தில் பதித்து தருவது என்று ஆமென். நாங்கள் சற்று நேரம் அமைதலாக இருந்து எங்களுடைய பாவங்களை இறைவனிடத்திலே அறிக்கை செய்வோம். சற்று நேரம் அமைதலாக இருந்து எமது பாவங்களை நாங்கள் இறைவனிடத்திலே அறிக்கை செய்வோம். சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். வாசிக்கப்படும் நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் 13 அதிகாரம் 11 வசனம் தொடக்கம் 13 வசனம் வரை. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியம் வாசித்தாற்று. வாசிக்கப்பட வேண்டிய பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 16 வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமே. இது கர்த்தருடைய சுவிசேஷம். ஆலேலூயா.
இன்றைக்கு திருத்துவ ஞாயிறு. திருத்துவம் என்றாலே சில நேரங்களிலே புரிந்து கொள்வதற்கு சிரமமான ஒன்றாக இன்றைய கிறிஸ்தவ மக்கள் சிந்திக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், திருத்துவம் என்பது சபையினுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே சரித்திரத்திலே அது ஒரு புரிந்து கொள்ள ஒரு கஷ்டமான காரியமாக இருந்து வந்திருக்கிறது. அதற்காக திருத்துவம் என்பது வேதாகமத்திலோ கிறிஸ்தவத்துக்குள்ள இல்லை என்பது அல்ல. இதை விளக்குவதற்கு சில நேரத்திலே மக்களுக்கும் அல்லது சபைக்கும் சிரமமாக இருக்கிறதாகத்தான் நாங்கள் கருதலாம். எப்படி என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சிரமமான சத்தியம் அல்லது புரிந்து கொள்வதற்கு கஷ்டமான சத்தியம் என்று சொல்லும் பொழுது அது திருத்துவம் மட்டுமல்ல. நாங்கள் வேதாகமத்தை எடுத்து பார்த்தால், கடவுள் உலகத்தை படைத்தது முதற்கொண்டு, ஏழு நாட்களிலே படைத்தது முதற்கொண்டு, இயேசு கிறிஸ்து உலகத்திலே கன்னிமரியா இடத்திலே அங்கே பிறந்ததிலிருந்து, இயேசு கிறிஸ்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதிலிருந்து திரும்ப வருகிற வரைக்கும் உள்ள எந்த ஒரு சத்தியத்துக்குமே அங்கே விஞ்ஞானபூர்வமாகவும் மனித அறிவின் மூலமாகவும் நாங்கள் விளக்கம் கொடுக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்தவத்தை நாங்கள் எல்லாமே விசுவாசம் என்று சொல்லி சொல்கிறோம். அந்த விசுவாசத்துக்குள்ளேதான் இந்த திருத்துவம் என்கிறதும் அடங்குகிறது. எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இப்படி இந்த திருத்துவம் என்ற இந்த உண்மை அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கை ஆதிசபையிலே இருந்து இருக்கிறது. இன்னும் கூறப்போனால், இது பழைய ஏற்பாட்டிலிருந்து தொடர்ந்து வருகிற ஒன்று என்று நாங்கள் சொல்லலாம். அதாவது படைப்பிலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் காண்கிறோம். அதே நேரத்திலே நாங்கள் பழைய ஏற்பாட்டை நாங்கள் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்படுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை நாங்கள் பழைய ஏற்பாட்டில் காண்கிறோம். தேவருடைய செயல்பாட்டை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே காண்கிறோம். குமாரனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய காரியங்கள் தீர்க்கதரிசனங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது திருத்துவம் என்ற வார்த்தை நாங்கள் வேதாகமத்திலே காண முடியாவிட்டாலும் கூட, இந்த திருத்துவ நபர்கள் வேதாகமத்திலே உலாவருவதை நாங்கள் காணலாம். எனவே நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுதும் கூட அங்கே புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 12:28 கடவுளுடைய ஆவியினாலே அவர் பிசாசை துரத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினார். அப்ப அங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், தேவன் இருக்கிறார், தேவனுடைய ஆவியானவர் அங்கே குறிப்பிடப்படுகிறார். அதே போல மத்தேயு 28:19 நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து திருமுழுக்கை குறித்து கடைசியாக சொல்லிவிட்டு போன வார்த்தை, அதாவது நீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. அடுத்ததாக லூக்கா 3:22 நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம். அதிலே அங்கே குமாரன் ஞானஸ்நானம் பெறும் பொழுது புறாவா வடிவிலே அங்கே ஆவியானவர் வருகிறார், பிதாவினுடைய சத்தம் தொலைக்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். அங்கே அந்த மூன்று நபர்களை குறித்து தகவலையும் அல்லது அத்தாட்சியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறதை நாங்கள் காணலாம். யோவான் 14:22 நாங்கள் பார்க்கிறோம், பிதா அனுப்ப போகிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருடைய சொல்வதை காணலாம். எனவே இயேசு அங்கே பிதாவையும் குறிப்பிடுகிறார், அவர் அனுப்ப போகிற ஆவியானவரையும் குறிப்பிடுகிறார். அதே போல 15:26 பிதா அனுப்ப போகிற அந்த ஆவியானவர் என்னை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதையும் நாங்கள் காணலாம். அப்போஸ்தலர் 2:33 அங்கே பிதாவின் வலது பாசத்திலே அவர் உயர்த்தப்பட்டு இந்த பரிசுத்தாவை எங்களுக்கு தந்தார் என்று பெந்தெகோஸ்தே நாளிலே கூறுவதையும் நாங்கள் காணலாம். இவ்விதமாக வேதாகமம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிதாவை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் தெளிவாக இந்த மூன்று நபர்களை குறித்து அங்கே பழைய ஏற்பாட்டிலிருந்து எங்களோடு கூட உரையாடுவதை நாங்கள் காண்கிறோம். எனவே திருத்துவம் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் இல்லாவிட்டாலும் திருத்துவ நபர்கள் வேதாகமத்துக்குள்ளே உலா வருவதை நாங்கள் காணலாம். இதிலிருந்துதான் கிறிஸ்தவ நம்பிக்கையான திருத்துவத்தை குறித்த ஒரு நம்பிக்கை பிறக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அருமையான இன்றைய தினத்திலே இந்த திருத்துவத்தின் நம்பிக்கையை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த திருத்துவத்தின் நம்பிக்கை இன்றைக்கு எங்களுக்கு என்ன சத்தியத்தை சபைக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதுதான் இன்றைக்கு முக்கியமான கேள்வி. இந்த திருத்துவம் என்ற சத்தியம் ஏன் முக்கியமானது, இருந்து எதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்பது இன்றைக்கு எங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதை நாங்கள் கேட்கலாம், ஏன் நாங்கள் இதை நம்ப வேண்டும் என்பது. உண்மையில நாங்கள் சொல்ல போனால், இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வரலாற்றை அல்லது உலக நடப்பை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, ஒரு பிரிவுபட்ட உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இன்றைக்கு நீங்கள் அமெரிக்க தேசத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே அமெரிக்க தேசம் இன்றைக்கு ஒரு கொழுந்துவிட்டு எரிகிற ஒரு தேசமாக இருக்கிறது. அதாவது இன்றைக்கு அமெரிக்க தேசத்துக்குள்ளே நிறத்தை குறித்த ஒரு வேறுபாட்டை நாங்கள் காண்கிறோம். அதன் நிமித்தம் அந்த முரண்பாட்டின் நிமித்தமாக, பாகுபாட்டின் நிமித்தமாக ஒரு தேசம் பற்றி இருந்ததை நாங்கள் காணலாம். இது நிறத்துக்கு இடையிலேயான முரண்பாடு மட்டும் அல்ல. சில நேரங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்திய தேசத்தை நாங்கள் எடுத்தால், இந்தியா மத ரீதியாக ரெண்டாக பிரிந்தது, இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிந்தது. அதற்கு பிறகு பாகிஸ்தானிலே அங்கே பாகிஸ்தான்
பங்களாதேஷ் என்று பிரிவதை நாங்கள் காணலாம். இதற்கு காரணமாக இருந்தது மதமல்ல, மொழி. அங்கே வங்காள மொழி பேசுகிறவர்களும் உருது மொழி பேசுகிறவர்களும் ரெண்டாக பிரிவடைகிறார்கள். இப்படியாக உலகம் ஒரு பிரிந்து கிடக்கிற பிரிந்திருக்கிற ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு புதிதான காரியம் அல்ல. எங்களுடைய தேசத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், எங்களுடைய தேசம் 30 வருடங்களாக இந்த ஒரு இனப்பிரச்சனைக்குள்ளே எங்களுடைய தேசம் போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அந்த பிரச்சனை தீர்ந்ததா தீராவில்லையா என்பது பெரிய ஒரு கேள்வி. இதற்கு மத்தியில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு பிரிந்து கிடக்கிற உலகத்திலே இங்கே கிறித்துவம் எங்களுக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. அதாவது பிதாவால் குமாரன் பரிசுத்த ஆவியர் சொல்லும் பொழுது அங்கே ஆங்கிலத்திலே சொல்வார்கள் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது பல் வகைமையில் ஒருமை அல்லது ஒற்றுமை. இந்த 3 நபர்களும் கிறித்துவத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் 3 பேரும் தனித்துவமான நபர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் 3 கடவுள்களை விசுவாசிக்கிறது அல்ல, ஆனால் ஒரே கடவுளை விசுவாசிக்கிறோம். அதை ஒரே கடவுள் 3 நபர்களாக இருக்கிறார். அதனாலே 3 கடவுள்கள் அல்ல, 3 தேவர்கள் அல்ல, ஆனால் ஒரே கடவுள் 3 நபர்களாக அவர் இருக்கிறார், தனித்துவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே 3 தனித்துவம் உள்ள கடவுள் அங்கே 1 நபராக இருக்கிறார் என்பது ஒரு ஆச்சரியமான விடயம். இதை நாங்கள் சில நேரத்திலே திருத்துவத்துக்கு பல்வேறு உதாரணங்களை கொடுத்து விளக்கங்கள் கொடுப்பார்கள். என்னை பொறுத்தவரை நான் சொல்றது ஒரு காரியம், திருத்துவத்துக்கு நீங்க எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது. திருத்துவம் என்பதே கிறிஸ்தவ நம்பிக்கை, அதற்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். விளக்கம் கொடுக்க முடியாத ஒன்றுதான் கிறிஸ்தவத்துக்குள்ளே விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வானத்துக்கு எழுந்தார். இதுக்கு நாங்க எப்படி விளக்கம் கொடுக்கலாம்? இதுக்கு எப்படி நீங்க விஞ்ஞான பூர்வமாக விளக்கம் கொடுப்பீங்க? இதை எப்படி நீங்க நம்புவீங்க? இதை இயற்கையாலே மனிதர்களாலே அறிய முடியாத ஒன்று. அதே மாதிரி கிறிஸ்து வானத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது போல கிறிஸ்து வானத்திலிருந்து மீண்டும் வருவார், எப்படி விளக்கம் கொடுப்பீங்க? முடியாது. இதைத்தான் நாங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே நம்பிக்கை விசுவாசம் என்று நாங்கள் அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து கன்னி மரியாதையில் ஒரு கன்னியினிடத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் அங்கே ஒன்று சேராமல் அங்கே அவர் பிறந்தார் என்று சொல்லும் பொழுது இதைகளுடைய நம்பிக்கை, இதைகளுடைய விசுவாசம். அதே போல கிறித்துவத்துக்கு நாங்கள் எங்களுடைய விஞ்ஞானபூர்வமாக அறிவுபூர்வமாக உலக உதாரணங்களை காட்டி விளக்கம் கொடுக்க முடியாது. இது எங்களுடைய நம்பிக்கை. கடவுள் 1 கடவுள், ஆனால் 3 நபர்களாக அங்கே இருக்கிறார்கள். அந்த 3 நபரும் தனித்துவமானவர்களாக இருக்கிறார். அந்த தனித்துவத்துக்குள்ளே அங்கே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இதான் இன்றைக்கு நாங்கள் அறிய வேண்டிய உண்மை. கடவுளைகளை தனித்துவம் உள்ளவர்களாக வித்தியாசமாக படைத்திருப்பதற்கு காரணம் நாங்கள் பிரிந்து கிடக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த வித்தியாசங்களுக்கு மத்தியிலே, இந்த வேற்றுமைகளுக்கு மத்தியிலே நாங்கள் எப்படி கடவுள் ஒன்றித்து ஒரு கடவுளாக இருக்கிறாரோ, அதே போல எங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், நாங்கள் இன்னும் வேற்றுமையோடு படைக்கப்பட்டவர்கள். உலகத்தில் எதையுமே ஒன்றித்து ஒரே மாதிரி 2 காரியங்களை எங்களால் காண முடியாது. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அதாவது 2 நபர்களை ஒரு விதமாக காண முடியாது. கணவனும் மனைவியும் வேறுபட்டவர்கள், ஆணாகவும் பெண்ணாகவும் ஆண்டவர் படைத்து அவர்கள் ஒரு சரீரம் என்று சொல்றார். அதே போலதான் குடும்பத்திலே நாங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் யாரையும் ஒவ்வொருவரையும் எடுத்தாலும் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். அந்த தனித்துவத்துக்குள்ளே தான் நாங்கள் ஒரு குடும்பம் என்று சொல்லி நாங்கள் எங்களை அழைத்துக் கொள்கிறோம். எனவே சபை என்று எடுக்கும் பொழுது பலதான் சபை, பல்வேறுபட்ட தாளங்கள், பல்வேறுபட்ட வரங்கள், பல்வேறுபட்ட நபர்கள், அதுக்குள்ளே இருக்கிற பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள், மொழி, இதெல்லாம் கர்த்தருடைய சபையில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை எங்கள் விசுவாசம் என்ன? ஹோலி கத்தோலிக் சர்ச் என்ற ஆங்கிலத்தில் அழைப்போம். அதை பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு விசுவாசிக்கிறோம். இந்த திருச்சபை உலகளாவிய திருச்சபை. இந்த திருச்சபைக்குள்ளே பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறுபட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இதை ஒரே சரீரம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இங்கே தான் அந்த கிறித்துவத்தினுடைய ஒற்றுமையும் ஐக்கியத்தை நாங்கள் கடவுளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். கடவுள் எங்களை வித்தியாசமானவர்களாக படைத்திருக்கிறது வந்து நாங்கள் பிரிந்து கிடப்பதற்கல்ல. அருமையானவர்களே, எங்களுடைய நிறங்கள் வேறுபட்டிருக்கலாம், மொழிகள் வேறுபட்டிருக்கலாம், கலாச்சாரம் வேறுபட்டிருக்கலாம், இனத்திலே நாங்கள் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அந்த ஒற்றுமைக்குள்ளே கடவுளுடைய அன்பை நாங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அந்த கடவுள் எப்படி அன்பினால் இணைக்கப்பட்ட ஒரு கடவுளாக இருக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். எனவே அன்பாகவே இருக்கிற தேவன் அந்த அன்பினாலே இணைக்கப்பட்டிருக்கிறது போல அங்கே நாங்கள் அன்பினாலே நாங்கள் இணைக்கப்படும் பொழுது நாங்கள் ஒற்றுமையோடு ஐக்கியமாக வாழலாம். இதுதான் கிறித்துவம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியமாக உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த பல்வகைமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லும் பொழுது அதை கிறித்துவத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். எனவே இந்த சத்தியத்தை குடும்பமும் சபையும் சமூகமும் பல்வேறுபட்ட தேசங்களும் இந்த திருத்துவத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது உலகம் ஒரு சமத்துவம் உள்ள, சமாதானமான, ஐக்கியமுள்ள உலகமாக இருக்கும் என்பது கிறிஸ்தவத்தினுடைய முழு நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு நாங்களும் குடும்பத்தில், சபையில், சமூகத்திலே முன் செல்வதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை மகா ஐஸ்வர்யம் உள்ள பரமபிதாவே,
நினைவுகூறுகிறோம்
विशेष अनार्जिकूर्व वलमे उम्मीद
சர்வங்கள்.